காரணங்களுக்குள்ளிருந்து காரணங்களை சொல்லி காரணங்களுக்காக உருவாகும் நூல்களை பற்றிய தகவல்களை சொல்லும் இந்த பகுதி என்னுள் என்னுள். இன்னைக்கு நம்ம என்னுள் என்னுள் பகுதியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்க எழுத்தாளர் நம்ம ரா உதயநேசன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சார்ந்த அவங்களுக்கு பிடித்த படித்த புத்தகங்களை பற்றி நிறைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் வந்து 5 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த 5 புத்தகங்களை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன். என்னுடைய பெயர் தாழையரா உதயநேசன். நான் வட அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய 5 புத்தகங்கள் கடந்த வாரத்தில் இங்கே பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அந்த 5 புத்தகங்கள் என்னுடைய வாழ்வியலை, நான் பட்ட வலிகளை விளக்குகின்ற ஒரு புத்தகங்களாக, என்னுள் ஏற்பட்ட பாதிப்புகளை சிறுகதைகளாக அவ்வப்போது முகநூலில் எழுதி வருவது எனது வழக்கம். அப்படி வெளிவந்த 5 நூல்கள் 5 விதமான கதை தளங்களை களமாக கொண்டு இங்கே வடிவமைத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட 5 புத்தகங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டு, அந்த 5 புத்தகங்களும் மிகவும் இப்பொழுது மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஒரு வட அமெரிக்கா எழுத்தாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழில் வந்து 5 புத்தகங்கள், இந்த தொடுவானம், மர்மங்கள் மறுபக்கம், அப்புறம் கலைக்கப்பட்ட கனவுகள், இப்படின்னு பல புத்தகங்கள் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த புத்தகங்கள் வந்து எழுத காரணம் என்ன? இந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு காரணம் முற்றிலுமாக அது என்னுடைய அனுபவத்தினுடைய வலிகள், வாழ்க்கை வளர்ந்த விதம், என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய அனுபவங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் உதயநேசன் என்று இந்த எழுத்தாளராக வலம் வருவதற்கு காரணம் என்னுடைய குடும்பம், குடும்பத்தின் சூழல், நான் வளர்ந்த விதம், மண் தரையில் படுத்துறங்கி ஓலை குடிசையில் வாழ்ந்து 9 பிள்ளைகளில் 7வது பிள்ளையாக அரசு பள்ளியிலே, நகராட்சி பள்ளியிலே தமிழ் வழி கல்வி பற்று பயின்று, மிகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வறுமையின் பிடியில் பெற்றோர்கள் கூலி வேலை பார்த்து அவர்கள் சென்று உழைத்து வந்து அரிசி வாங்கி பொங்கி இரவு நேரத்தில் அதை எங்களுக்கு பகிர்ந்தளித்து, அப்படி வாழ்ந்த வாழ்க்கை தான், வலிகள் தான் எனது கதையில் நீங்கள் பார்க்கலாம். ஐயா, உங்களோட புத்தகங்களோட தலைப்புகள் வந்து முற்றிலுமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்படி, நீங்கள் கதை எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி தலைப்புகள் வைப்பீங்களா, இல்லை தலைப்பு நீங்கள் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதை எழுதுவீங்களா? நான் எப்பொழுதுமே எழுதுவது எப்படி என்றால், தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து விட்டு அந்த கதைக்கான தலைப்பையும் அதனுடைய கதாபாத்திரங்களையும் உருவாக்கி, அது முதலிலிருந்து அது கடைசி வரைக்கும் எந்த விதமான கதையாக அது அமைய வேண்டும் என்று நான் தீர்மானித்துக் கொள்வேன். அந்த தலைப்புக்கேற்ற கதையாக என்னுடைய கதை, அது கதாபாத்திரங்கள் அதில் பயணிக்கும். அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அது வந்து சமூக மக்களிலே வாழ்கின்ற கதாபாத்திரங்கள் தான், கற்பனையே கிடையாது. என்னுடைய புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அதில் ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்வியலை பற்றி பேசும், ஒரு வறுமையை பற்றி பேசும், ஒரு கட்டட தொழிலாளிகளினுடைய நிலைமை பற்றி பேசும், மற்றும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைமையை தெள்ளம் தெளிவாக பேசும். செவத்த இலை என்ற புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது நான் என்னுடைய கிராமப்புறத்தில், அது குடியாத்தம் பகுதி, பெரணாம்பட்டு, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது, மலை காடு, மலை சார்ந்த பகுதி, அந்த பகுதியில் நடக்கின்ற, நான் சிறு வயதில் அந்த மலை மேடுகளிலெல்லாம் ஓடி ஆடுகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். அப்பொழுது அந்த கிராம மக்கள், மலையை ஒட்டியிருக்கின்ற கிராம மக்கள் ஆடுகளை, 20-30 ஆடுகளை அவர்கள் ஓட்டிக்கொண்டு மலைக்கு போய் மேய்ப்பார்கள். அந்த நேரத்தில் அங்கே இருக்கின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து அந்த ஆடுகளை பிடித்து பவுண்ட்ரிக்கு அனுப்பணும், காட்டுக்குள்ளே வரக்கூடாது, மேய்க்கக்கூடாது.
அப்போது அவர்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்கின்ற பொழுது அவர்கள் கேட்கின்றது 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, அல்லது 500 ரூபாய் கொடு என்று வாங்கி கொண்டு அந்த ஆடுகளை விடுவிப்பார்கள். இப்படி நான் அதை பார்த்திருக்கின்றேன். அந்த கிராம மக்கள் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரிடம் காலில் விழுந்து கெஞ்சி கூட கேட்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அது என்னுள் சிறு வயதில் நிலைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த செவத்த இலை புத்தகம் மிகவும் இதனுடைய மையமாகத்தான் இதை நான் எழுதினேன். அங்கே வருகின்ற பொழுது இந்த கதையில் அந்த கணவன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு காட்டிற்கு செல்கின்றார். அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவரை கைது செய்து அடைத்து வைத்திருக்கின்றார். அவரிடம் 3000 ரூபாய் பணம் கேட்கின்றார். அப்படி இல்லை என்றால் அவர்களை ஆடுகளை எல்லாம் பவுண்டரிக்கு அடைத்து எடுத்துக்கொள்வதாக சொல்கின்றார். இந்த சூழலில் மாலை நேரம் ஆகிவிடுகிறது. ஆடுகள் வீட்டிற்கு திரும்பவில்லை, கணவர் அங்கு காணவில்லை. தன்னுடைய மனைவியானவள் அந்த காடு பகுதிகளில் சென்று ஆடுகளை தேடுகின்றார், கணவனை தேடுகின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர் அலுவலகம் அங்கே இருக்கிறது. அங்கே போய் கேட்கின்றார். அங்கே கணவன் சிறைச்சாலை மாதிரி ரூமில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றான். அப்பொழுது மழை வருகிறது, இரவு நேரம், இரவு சூழ்ந்த நேரம். அந்த பகுதியிலே போய் கேட்கின்றால், கணவனை விடுவிக்கும்படி கேட்கின்றால், ஆடுகளை விடுவிக்கும்படி கேட்கின்றால். ஆனால் அப்பொழுது அவளுடைய பெண்மையை விலை பேசுகின்ற ஒரு அலுவலகராக அந்த காட்டிலக்க அதிகாரி இருக்கின்றார். அந்த சூழலிலே அவன் ஏற்கனவே அங்கு இருக்கின்ற மது போதையில் நிறைந்திருக்கின்றான். அவளை தொட முற்படுகின்றான், அணைக்க முற்படுகின்றான். அவள் வீறு கொண்டு எழுந்து அவனை தள்ளி விட்டுகின்றாள். அவள் இரவு பகுதியானால் கையில் குரட்டை என்று சொல்வார்கள், குரட்டை, அந்த குரட்டை கையில் இருக்கிறது. அவன் அவளை மீது தாவி விழுகின்ற பொழுது அந்த குரட்டையாலே அவனுடைய கழுத்தை வெட்டி வீசுவாள். அங்கே இருக்கின்ற பச்சை இலைகளெல்லாம் இரத்த இலைகளாக, அதாவது செவத்த இலைகளாக மாறுகிறது. இப்படியாக அந்த கதை செல்கிறது. அதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு, செவத்த இலை. படமும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு அனுபவங்கள் இங்கே காணப்படுகின்றது. இது அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே செல்வோமானால் இந்த கதைக்குள்ளாக பல பல அனுபவங்கள், பல நினைவுகள் இந்த கதைகளிலே நம்முடைய வாழ்க்கையோடு பயணிக்கும், நம்முடைய வாழ்க்கையோடு பேசும் என்பதை இந்த செவத்த விலை நமக்கு சொல்கிறது. ஐயா, இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதாவது சாதனை பண்ணாலும் சரி, எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட எழுத்து பயணத்தை எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களோட எழுதின முதல் புத்தகம் என்ன, அந்த புத்தகம் எழுத காரணம் என்ன? எனது எழுத்து பயணம் 1980களிலே துவங்கியது. என்னுடைய முதல் சிறுகதையாக ஈழத்தை அடிப்படையாக கொண்டு சமாதான புறா என்று ஒரு சிறுகதை, நாகர்கோவிலிருந்து வெளிவருகின்ற நல்வாழ்வு என்ற பத்திரிகை, அசிசி வளாகத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற ஒரு பத்திரிகையிலிருந்து வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களிலே என்னுடைய சிறுகதைகள், கவிதைகள், பல்வேறு சிறு சிற்றிதழ்களிலே தான் எனது பயணம் துவங்கியது. அது இன்னும் சொல்லப்போனால் கையெழுத்து பிரதியாக இருக்கின்ற காலகட்டங்களிலே என்னுடைய கையெழுத்து பிரதிகள் ஆன சிறு ஒரு பக்க சிறுகதைகள் மற்றும் கவிதைகள், இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே கையெழுத்து பிரதியில் தொடங்கி சிற்றிதழ்களின் வழியாக என்னுடைய பயணம் தொடர்ந்தது. 1990களிலே என்னுடைய முதல் சிறுகதை கதை என்று சொல்லலாம். அது வந்து சுதந்திர பூக்கள், ஃப்ரீடம் ஃப்ளவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சுதந்திர பூக்கள். அதுவும் ஒரு வாழ்வியலை சார்ந்த கதை தான். அது எங்கே எப்படி துவங்கியது என்றால், நான் பணி செய்த கிராமப்புறங்களிலே, குறிப்பாக இந்த பெரணம்பட்டு பகுதிகளிலே குழந்தை தொழிலாளர், பீடி தொழிலாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற 2-3 குழந்தைகளில் 2 குழந்தைகள் அந்த பீடி வேலை செய்கின்ற அந்த முதலாளியிடம் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 6 மாத காலம், 1 வருட காலம் அங்கே அனுப்பிவிடுவார்கள்.
அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு 20-30 பீடி குழந்தை தொழிலாளர்கள் உட்கார்ந்து பீடி வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நான் அந்த பகுதியாக அங்கே போகின்ற பொழுது, வேலை செய்கின்ற பொழுது, கிராமத்து ஊடே போகின்ற பொழுது மனது வலிக்கும். அவர்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கும். இப்படியாக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளத்தின் வேட்கை அதிகமாகி எழுதப்பட்டது தான் சுதந்திர பூக்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று தோன்றியது. அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை. அப்பொழுது அந்த கதை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறிவொளி இயக்கம் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த அறிவொளி இயக்கத்தின் மூலமாக அந்த கதை ஈர்க்கப்பட்டு இப்படியாக நடக்கிறதா என்ற ஒரு தெளிவு அங்கிருந்து அறிவொளி இயக்கத்தின் வழியாக அதை பார்த்து அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளெல்லாம் மீட்கப்பட்டு அவர்கள் பள்ளிக்கு செல்லப்பட்டார்கள். அதுதான் என்னை எழுதிய முதல் குறும் நாவல் என்று சொல்லலாம். அது இன்றும் கூட அது போற்றப்படுகிறது. அதுதான் நான் எழுதிய முதல் குறு நாவல் என்று சொல்லலாம். கண்டிப்பாக ஐயா, ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. இன்றைக்கி எங்களோட எண்ணுள் பகுதியில் வந்து ஒரு வட அமெரிக்க எழுத்தாளராக வந்து நீங்கள் எழுதின புத்தகங்களும் சரி, நிறைய தகவல்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம்.